ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழிகள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆச்சி மசாலாவுடைய ஹைதராபாதி பிரியாணி கிட்டோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது செஞ்சால் எப்படி இருக்குது, டேஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்குது, இது என்ன மெஷர்மெண்ட்ஸில் நம்ம தண்ணி வைக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சிக்கனில் செய்கிறதுனால நான் வந்து சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மேரினேட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா உப்பு பிடிக்கும் இல்லைங்களா? ஏன்னா இது ரெடியாக குக் பண்ணக்கூடிய பிரியாணி, இதில் ஏற்கனவே மசாலாஸ் எல்லாம் இருக்குது, அதனால நான் இதை தனியாக மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹைதராபாதி பிரியாணியோடைய பேக் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து என்ன ரைஸ் கொடுத்துருக்காங்க, எந்த குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக அந்த பாக்ஸ்லேயே அந்த இதிலே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் அந்த ரெடிமேடாக செய்யக்கூடிய மசாலா, அதுக்கப்புறம் வந்து ரைஸோடைய ஒரு பேக்கு. ஸோ இப்போ நான் ரைஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸு. ஸோ நம்ம ஹைதராபாதி அப்படின்னாலே பாஸ்மதி ரைஸ் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ குவாலிட்டி ஆஃப் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதோடைய அந்த ஒரு மணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மணமும் அதில் இருக்குது. நல்ல ஒரு அந்த ரைஸோடைய மணம் இருக்குது. இதில் 2 லவங்கம் போட்டிருக்காங்க, ஐ திங்க் வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் இப்போது ரைஸை வந்து ஒரு பார்பாயில் கொடுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க ஹோல் ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு இதில் வந்து போட்டுக்கிறேன். தண்ணி வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ரைஸ் வந்து சேர்க்க போகிறேன். உப்புமே இதில் சேர்த்துட்டேன். இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுடைய அந்த ஆச்சி மசாலாவுடைய பாக்ஸில், அந்த அட்டையிலேயே வந்து இருக்குது. அதுபடி தான் நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ ரைஸையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கொதி வரட்டும். ரொம்ப லைட்டாக கிளறி விட்டு இதை வந்து குக் பண்ணுறதுக்கு வச்சிடுறேன். நல்லா கொதிச்சு வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு 50-60% வந்து ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். தண்ணியை நிறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சிடலாம் ரைஸை. இப்போ நான் இங்கே வந்து ஒரு டச் ஓவன் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது பிரியாணி பாட். இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிரியாணி பாட்டு. இந்த மாதிரி டபுள் ஹேண்டில் வரும், ஹெவி பாட்டம் அப்படின்றதுனால அடி பிடிக்காது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து பிரியாணிஸ் நார்மலாக வீட்டில் செய்கிறதுக்கு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இதோடைய லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தம் போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே நம்ம வந்து வைக்க தேவையில்லை. இந்த மூடியே வந்து நம்மளுக்கு போதுமானது. ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இதில் தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன், ஒரு 50 ml ஆயில். அதுக்கப்புறம் அந்த பேக்லேயே இருந்த ரெடியாக குக் பண்ண ரெடிமேட் மசாலா, பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அதையும் பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட போகிறேன். நல்லா வதக்கிட்டேன் ஒரு 2-3 minutes. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து திண்டுக்கல் பிரியாணியோடைய ரிவ்யூவும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அந்த ரா ஸ்மெல் இருந்த மாதிரி இருந்தது மட்டனில். ஏன்னா நம்ம அதை குக் பண்ண அந்தளவுக்கு விடலை இல்லையா. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்குவோம் இதில் டக்குன்னு குக் பண்ணுறனால. ஸோ நான் சிக்கனில் வந்து நான் வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா, தயிர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் தான் போடுறேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கல, இதில் அப்படியே பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் அவுட்புட் நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அவங்க ரிட்டன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, எழுதி இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுபடி பண்ணும்போது ரொம்ப பிளாண்டான டேஸ்ட் வருது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ இதை மூடி போட்டு சிக்கனை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருந்த ரைஸை இதில் அப்படியே மேலாக்கில் போட்டுடலாம். போட்டு நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா இப்படி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக சிக்கன் வந்து கோட் பண்ணி கவர் ஆகணும், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நான் வந்து சேர்க்குறேன்.
இதுவுமே நானாக தான் சேர்க்குறேன், அதில் எழுதி இல்லை. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஹைதராபாதி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுது. இதோட டேஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லை. பட் நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, நியூவாக குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரியாணிக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தயிர், அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணது, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். நீங்கள் கொஞ்சம் வச்சு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கு. வெறும் அந்த அச்சி மசாலா கிட்டே மட்டும் வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் பிளாண்டான டேஸ்ட் தான் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டான நல்ல ஒரு அவுட்புட் வந்து இதில் கிடைக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய வே ஆஃப் இந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த பிரியாணி பாட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது நம்ம கடை ராஷ் குக்வேஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து நம்ம கடையோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களை வேறு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.